ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப டெலிகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணதான் பார்க்க போறோம். அது இமேஜ் வச்சு பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட நான் போட்டிருந்தேன். ஸோ ரெண்டு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா கம்பைன் பண்ணி போட்டிருந்தேன். அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. நிறைய பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிருந்தது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இமேஜ் வந்து குவாலிட்டி எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. இமேஜ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இமேஜ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் தான். ஜஸ்ட் உங்கள் யூடியூப்பில் போயிட்டு அந்த வீடியோஸ் அங்கே சர்ச் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. கரெக்டான அந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் ரெமினி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குவாலிட்டியாக மாற்றுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி அந்த கம்பைன் பண்ணுறது அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பல் வந்து கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ரேஷியோ வந்து என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1080:2340. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கிரியேட் பட்ஜெட் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இமேஜ் சொன்னேன்ல. ஸோ அந்த ரெண்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 90 degrees வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் பண்ணியாச்சு. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வைக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட்டில் வந்து நகர்த்திக்கிறேன். ஓகே, இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லெஃப்ட்டில் நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து நம்ம க்ராப் பண்ண தேவை. பட் செகண்ட் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் க்ராப் பண்ணுறதுக்கு எந்த ஆப் வேணால் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்க அந்த எடிட் கொடுத்து க்ராப் பண்ணால் கூட ஓகே தான். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லெஃப்ட் சைடில் வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தாலே தெரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜும் கரெக்டாக ஈவனாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது, ஈவனாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்பரேட் பண்ணது அந்த ரெண்டு இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதை வந்து எப்படி வந்து மறைக்கிறது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இப்படி ஜூம் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்படி வந்து ஒல்லியாக வந்து இதே மாதிரி வந்து ரெக்டாங்கில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதே எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போயிடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் காஷின் ப்ளர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செப்பரேட்டான அந்த கோடு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைஞ்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மறைஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் அது எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த வேலையை கூட நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ ரெண்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே இமேஜ் மாதிரி தெரியும். பட் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டும் இந்த பேக்ரவுண்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் போயிடுங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போயிடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சேனல் ரீமேப் RGB அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். வேறு எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆல்ஃபபெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ல இருக்கட்டும், செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியில் இருக்கட்டும், தேர்டு இருக்குதுல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜியில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜியில் செட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டீல் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும்.
ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி எஃபெக்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், ரெண்டு இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் மாதிரி, பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னாக்குன அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இந்த ட்ரிக்கை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், அதாவது அந்த சாங்கோட நேம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் வந்து சென்டர் அலைன் கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பேசி ஃபாண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபாண்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒயிட் கலரே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து தேவையான சைஸ் வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக் மார்க் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் 90 டிகிரியில். ஓகே, ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த லிரிக்ஸை வந்து ஹார்ட் வர மாதிரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கலர் அண்ட் ஃபீல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான அந்த சைஸில் வந்து நம்ம செட் பண்ணிடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான சைஸில் வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ணிடுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், இது வந்து பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கனாலே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் மார்க் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு வீடியோ தான். மறக்காமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.